ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா வந்து நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் 250 கிராம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர், எலுமிச்சம்பழம், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கறி மசால் தூள், ஆயில். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிடலாங்க. சிக்கன் வந்து பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த சுக்கா ட்ரைனஸாக கிடைக்கிறதுக்காகவும் தான் நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக பெப்பர்தூள், கொஞ்சமாக கறி மசால் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. ஒரு 4 ட்ராப் 5 ட்ராப் புழிஞ்சால் போதும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வைக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த உப்பு, காரம், அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு 10 பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நாலாக கீறி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து சூடானதும் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் நல்லா வேகட்டும். பச்சை மிளகாய் வெந்ததும் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாதாரண மிளகாய் பொடி இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அது அவ்வளோக்கா காரம் இருக்காது. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. நல்லா சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அந்த கிரேவியும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு ட்ரையாக தான் வேணும். அதனால் அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1-2 ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வரணும். சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இது எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.